தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் காட் மேனுஃபெஸ்டட் இன் த ஃப்ளஷ் என்ற தலைப்பில் நாம் படிக்கிறோம் சகோதரர்களே இந்த நாட்களில் இந்த கிறித்தவர்கள் மத்தியில் பல பிரிவுகள் இருக்கிறது அதில் ஒரு சில பிரிவுகள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை மறந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் மேல் கோபமோ எதனால் எரிச்சலோ எனக்கு தெரியல இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற அந்த வார்த்தையை கேட்பது அவர்கள் எரிச்சலாக இருக்கிறது அல்லது அந்த வார்த்தையை கிறிஸ்துமஸ் என்று சொல்லும்போது பற்றிக்கொண்டு எரிகிறது இப்படி எரிச்சல் அடைகிற இந்த மக்கள் எதனால் இப்படி கோபம் அடைகிறார்கள் என்றால் அவர்களுடைய தவறான போதகத்தினால் அவர்களுடைய சொந்த ஆற்றாமையினால் சகோதரில் நம் மத்தியில் ஒரு பேச்சு இப்படி இருக்கிறது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்று சொல்வார்கள் அஸ்திவாரம் சரியில்லை ஆனால் கட்டடம் ரொம்ப நல்லா இருக்குது இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை சரியாக புரிந்து கொள்ளாத ஆள் கொள்ளாத ஆள் அதை குறித்த தெளிவாக வசன அறிவு இல்லாத ஆள் ஒரு கிறிஸ்தவனாக மற்ற எல்லா விஷயங்களிலும் நிமிர்ந்து நிற்க முடியாது கிறிஸ்துமஸ் என்ற ஒரு சொல் புதிய ஏற்பாட்டில் இல்லை ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்ற அந்த செய்தி உலகளாவிய நற்செய்தி உலகமே ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு செய்தி ஏனென்றால் கிறிஸ்துமஸ் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே அல்லது கிறிஸ்து பிறந்தார் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி இருக்கிறது இயேசு ரட்சகராக பிறந்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி ஆக கிறிஸ்து பிறப்பு என்று நாம் நினைக்கும் போதெல்லாம் மனிதனுடைய ரட்சிப்பை அது காட்டுகிறது அதனால தான் சகோதரர்களே பனிரெண்டாவது வருஷத்தில் இப்படி படிக்கிறோம் நாங்கள் ஞான இறுதியும் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் மனிதன் நேற்று இன்று நாளை என்ற காலத்தை தேடி ஆராய்ந்து திட்டமிடுகிறவனாக இருக்கிறான் இதற்காகத்தான் தேவன் வானத்திலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வருடங்களுக்காகவும் மாதங்களுக்காகவும் நாட்களுக்காகவும் உண்டாக்கினார் என்று ஆதி ஆகமத்தில் நாம் படிக்கிறோம் சகோதரர்களே இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து இயேசு பிறந்த பொழுது அன்றைக்கிருந்த ஏறோது பேரரசன் அவர் எங்கே பிறந்தார் என்ற அந்த செய்தியை அவன் துருவி துருவி ஆராய்கிறான் இதை மற்ற இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் நான்காவது பக்கம் ஏழாவது வசனம் அப்பொழுது ஏறோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவளிடத்தில் திட்டமாய் விசாரித்து ஆக ஏறோது கூட இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களை அவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறான் தன்னுடைய அரசவையில் இருந்த ஞானமுள்ள மக்களை சாஸ்திரிகளை அழைத்து அவர் எங்கே பிறந்தார் அந்த காலம் அவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறான் சகோதரில் இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் தான் நாம் இருக்கோம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொல்கிற மக்கள் மத்தியில் பல தவறுகளும் குளறுபடிகளும் இருக்கிறது பாருங்கள் கிமு கிபி என்று நாம் பேசுகிறோம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இதை பேசாதவர்கள் யாருமே கிடையாது இந்த கிறிஸ்துமஸ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமலும் அதை சொன்னால் வெறியர்களைப் போல மாறுகிற ஏராளமான பிரிவு சபை மக்கள் கிமு கிபியை பயன்படுத்துவார்கள் வெக்கேடு கிமு கிபியை பயன்படுத்துகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய அந்த பிறந்த காலத்தை நாளை தான் காண்பிக்கிறார்கள் அப்போ கீமு கீப்பி பயன்படுத்துவது சரியாக இருக்குமானால் பயன்படுத்துகிற அனைவரும் கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நினைக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் ஒரு சில ஆட்கள் கிறிஸ்து பிறந்த நாளாகிய கிறிஸ்துமஸ் தினத்தில் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ இழவு ஏற்பட்டது போல் அவருடைய வீடு இருக்கும் அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற விக்கிரக வழிபாடுகளை செய்கிற ஒருவர் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுவார் இவர் சொல்லுவார் அவரை பார்த்து எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் அதெல்லாம் கொண்டாடுறது இல்லைங்க அந்த ஆள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த பைத்தியகாரங்கிட்ட காலையில் வந்து இந்த வாழ்த்து சொன்னோமே இவன் இயேசுனாதிரியே நம்பாத ஆள் போலுகுத ஏசுநாதிரி இல்லைன்னு சொல்கிறானே அவர் பிறகுலேன்னே சொல்கிறானே அவன் சொல்லி அந்த ஆள் மூணு ஆள் கிட்ட போய் சொல்லிட்டுருக்கான் சகோதரர்களே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற அந்த விஷயத்தை அறுதியிட்டு புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் சொந்த மூலையில் யாரோ சொல்லிக் கொடுத்த ஒரு காரணத்திற்காக நீ அடிமைப்பட்டு போவாயானால் வேத வசலத்தின்படி நீ நடக்கிறவன் அல்ல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் யோன் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் ஒன்று குருந்திய நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் வேத வசனத்தை பகுத்து படியுங்கள் ரெண்டு திம்மத்தை ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒன்று பேரு நாலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த நான்கு வசனங்களுக்குள்ளே ஆவினால் அருளப்பட்டிருக்கிற வேத வசனங்களை புறக்கணிக்கவோ மறுதளிக்கவோ ஒன்றை விட்டு இன்னொன்றை எடுத்துக்கொள்ளவோ யாருக்கு அதிகாரம் கிடையாது இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து லூக்கா எப்படி எழுதுகிறார் என்ற ஒரு தகவல் இந்த காலையில் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் நீங்கள் ஊன்றி நிற்க வேண்டிய அஸ்திவாரத்தையும் உங்களுக்கு காட்டும் முன்ன நான் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்டு வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்னா எப்படி அது பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி இயேசுனுடைய பிறப்பை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் ஏசு கிறிஸ்துமால் உண்டான ரட்சிப்பு உனக்கு சரியாக இருக்க முடியும் சகோதரிகளே உலக வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க போகிறோம் என்னோடு கூட லூக்கா எழுதிய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் முதல் ஏழு வசனங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் சரிதானா கையில் ஒரு பேனை வச்சுங்க இப்போ நம்ம அதை படிக்க தொடங்கலாம் புதிய ஏற்பாட்டில் எழுபத்தி எட்டாவது பக்கம் அந்நாட்களில் கவனிச்சிங்களா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை முன்னிட்டு தான் அந்நாட்களில் என்று இந்த வசனம் தோங்குது அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் தொடர்ந்து படித்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்காக தான் அந்த வார்த்தையை வருதுங்க அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயினால் கட்டளை பிறந்தது இது ஒரு முக்கியமான ஒரு வசனம் இந்த இடத்துல அகஸ்து ராயன் அப்படின்றது ஆங்கிலத்தில் சீசர் அகஸ்டஸ் அதாவது ரோம நாட்டில் உள்ள பேரரசனுடைய பெயர் வந்து அகஸ்டஸ் அதுதான் அகஸ்து ராயன் என்று சொன்னால் பேரரசன் என்று பொருள் கட்டளை பிறந்தது மூலமொழியில் டிகிரி என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு அதாவது ஒரு மாபெரும் கட்டளையை உலகம் முழுவதுக்கும் ரோமன் நாட்டை ஆண்ட பேரரசன் அகஸ்து ராயன் என்பவர் உலகத்தில் அறிவிக்கிறார் அந்த கட்டளை என்னென்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுதும் உள்ள மக்களுக்கு குடிமதிப்பு எழுத வேண்டும் குடிமதிப்புனால் ஆங்கிலத்தில் சென்சஸ் எவ்வளோ ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு குழந்தைகள் மொத்தம் எவ்வளவு இப்படி ஒரு கணக்கு எடுக்கும்படி அவன் ஒரு கட்டளை எடுக்கிறான் நல்லா கவனிங்க எந்த பேக்ரவுண்டில் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் சகோதர உலக வரலாற்றை நீங்கள் திரும்பி படித்தீங்கன்னா உலகத்தில் உலகத்தில் இருந்த எல்லா மக்கள் தொகையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இதுக்கு முன்னால் எடுத்ததே கிடையாது முதல் முறையாக உலக வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் த வேர்ல்டு சென்சஸ் வாஸ் கிவன் பை சீசர் தி அகஸ்டஸ் த ரோமன் எம்பயர் ரோம தான் உலக மக்கட்தொகையை கணக்கிடும்படி செய்கிறான் அடுத்ததாக இன்னொரு சுவையான ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து பிறக்கும் அந்த காலத்தில் அன்றைக்கு யூதையாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய நாடு சீரிய நாடு அந்த சீரிய நாட்டில் யார் வந்து அங்கே தேசாதிபதியாக இருக்கிறார் அதாவது கவர்னராக இருக்கிறார் பாருங்கள் சீரிய நாட்டில் சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று ரெண்டு தகவலை நம்ம பார்க்குறோம் ஒன்று ரோம நாட்டில் உள்ள பேரரசனுடைய பெயர் அந்த சீசர் தி அகஸ்டஸ் அகஸ்து ராயன் சிரிய நாட்டினுடைய தேசாதிபதி அல்லது கவர்னர் சிரேனியஸ் உலகத்தில் சில வரலாறுகளை நாம் தேடும்போது அன்றைக்கு இருந்த மாபெரும் மனிதர்களை அதோடு இணைத்து சொல்வது சரித்திரத்தில் ஒரு வழக்கமாக இருக்கு இன்றைக்கி பாருங்க நவம்பர் எட்டாம் தேதி சுமார் மாலை எட்டாவது மணி வேளையில் இந்திய நாட்டு பிரதமர் இந்த நாட்டில் புழங்கி கொண்டிருக்கிற ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் அந்த கட்டளை இப்போது இந்த செய்தியை ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து மனுஷன் எப்படி சொல்லுவான் ஐம்பது வருஷம் பொறுத்து மனுஷன் அதை எப்படி சொல்வான் நூறு வருஷம் பொறுத்து அதை எப்படி சொல்வான் நூறு வருஷம் ஆனால் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாறாவது வருஷம் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்ததுன்னு சொல்லுவான் ஐம்பது வருஷம் இருக்கும்போது என்ன சொல்லுவான் ரெண்டாயிரத்து பதினாறு நவம்பரில் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்ததுன்னு சொல்லுவான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு இந்த கேள்வி வருமானால் சரியாக சொல்லுவான் எட்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது அப்போது ஒரு தகவல் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நூறு வருடங்களுக்கு பிறகு ஒரு விஷயம் பேசும்போது வருஷம் மட்டும் சொல்லப்படும் மாதமும் தேதியும் மறந்துடுவாங்க சகோதரி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து நம்ம பேசுகிறதா இருந்தால் இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்தில் நமக்கு மொத்தமாக ஞாபகம் வர வேண்டியது வருஷம் மட்டும்தான் மாதமும் தேதியும் நமக்கு அறுதியிட முடியாது ஆனால் கிறிஸ்து பிறந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் உலக குடிமதிப்பு எழுதப்பட்ட காலம் ஃபஸ்ட் டைம் அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் இப்பொழுது மூன்றாம் சரம் பாருங்கள் அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு அதாவது இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்கன்னா நம்ம எங்கே குடி இருக்கிறோமோ அந்த அட்ரெஸ் போட்டு நம்மளை எடுத்துக்குவாங்க இப்போ ஆதார் கார்டு கூட நமக்கு அப்படி தான் கொடுத்தாங்க எங்கேயோ இருக்கிற வடக்கு இருக்கிறவரெலாம் இங்கே வந்துருக்கிறான் அவன் இந்த ஊர் அட்ரெஸ் கொடுத்து ஆதார் கார்டு வாங்கிட்டான் ஆனால் அந்த ரோம பேரரசன் குடிமதிப்பு எழுதும்போது அந்த சென்சஸ் எடுக்கும்போது அவன் ஒரு டெக்னிக்கலை யூஸ் பண்ணுறான் ஒரு வழியை வித்தியாசமாக செய்கிறான் என்ன சொல்கிறான் யார் யார் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருக்கு போங்கடான்ட்டான் புரியுதுங்களா இப்போது ஆக நேட்டிவிட்டி வேணுன்றான் அந்தந்த ஊர்களுக்கு போகணுன்றான் எப்படி தேவனுடைய செயல் நடைபெறுகிறது என்று பாருங்கள் கடவுள் எப்படி காலங்களை செய்து கொண்டு வராருன்னு பாருங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி மனிதர்கள் மத்தியில் உருவாகிறது என்று பாருங்கள் நாள அவசரம் பாருங்கள் அப்பொழுது எப்பொழுது அதாவது அந்த குடிமதிப்பு எழுதப்படுகிற அந்த காலகட்டத்தில் அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே கவனியுங்கள் பேனால் அடிக்கோடு இடுங்கள் குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதையா நாட்டில் உள்ள பெத்லேகேம் என்னும் தாவிதின் ஊருக்கு போனான் இந்த நான்கு ஐந்து வசனத்தில் எத்தனையோ தகவல்கள் உள்ள இருக்கு அதாவது யோசிப் என்ற ஆளை குறித்து நம்ம படிக்கிறோம் இந்த யோசிப்பு யாருன்னா பேரரசனாகி தாவிதனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆள் இரண்டாவது இந்த தாவிதனுடைய சொந்த ஊர் எதுனா அது பெத்லேகேம் பெத்திரேகம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் யூதயா என்ற ஊரில் பட்டணத்தில் இருக்கு பெத்திரேகமுக்கு பக்கத்தில் என்ன ஊர் இருக்குதுன்னா நாசிரத் என்ற ஊர் இருக்கு இத்தனை தகவல் இதில் இருக்கு ஆக யோசிப்பு தாவிதனுடைய வம்சத்தான் ஹிஸ் அ மெம்பர் ஆஃப் இஸ் ஃபேமிலி உறவினன் சரி இப்பொழுது யோசிப்பு தன்னுடைய திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட மரியாளோடு குடிமதிப்பு எழுதுவதற்காக to ரிஜிஸ்டர் த சென்சஸ் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக அந்த மரியாளோடு போகிறான் என்று நாம் படிக்கிறோம் இதோடு முடியல அப்படி போகும்போது மரியாள் வந்து கர்ப்பவதியாக இருக்கானோ அந்த வசனத்தையும் நீங்கள் பார்க்கலாம் நாலாவது வசனத்தில் கடைசி ஐந்தாவது வரை பாருங்கள் கர்ப்பவதியான மரியாளோடு குடிமதிப்பு எழுதும்படி போனான் மரியாளுடைய கர்ப்பத்தில் யார் இருக்கிறது ஏசு கிறிஸ்து ஆக குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக யோசேப்பும் மரியாளும் மரியாளுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்துவும் நாசிரேத்தூரில் இருந்து கலிலியா நாட்டிலுள்ள நாசிரேத்தூரில் இருந்து தாவிதன் ஊராகிய பெத்லேகமுக்கு போனார்கள் எதற்காக போனார்கள் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக நல்லா கவனிச்சிக்கணும் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக உலக ஜனத்தொகை கணக்கெடுப்பு நடக்கிறது அந்த கணக்கெடுப்பு எப்படி வைத்திருக்கான் யார் யார் எந்த ஊரில் பிறந்தானோ அந்த ஊருக்கு போய் அவன் எழுதணும் அதை நீங்கள் செங்கல்பட்டில் பிறந்திருந்தா செங்கல்பட்டுக்கு போயிடணும் நீங்கள் வேலூரில் பிறந்திருந்தால் வேலூருக்கு போயிடணும் நீங்கள் கன்னியாகுமரியில் பிறந்திருந்தால் கன்னியாகுமரியும் போயிடணும் நியாயமான ஒரு விஷயந்தான் ஆகவே யோசிப்பு தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த மனைவியாகிய மரியாளுடனே மரியாள் தேவனால் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்ததனால் கர்ப்பவதியாக இருக்கிறாள் அவள் மாத கர்ப்பிணியாக அவளும் கூட பெத்லே கேமுக்கு வருகிறாள் இதுவரைக்கும் நீங்கள் மூச்சு விடாமல் கேட்டீங்க நாட்களை எண்ணும் அறிவை நீங்கள் தேட வேண்டும் இயேசு பிறந்த பிறந்தபோது அந்த நாட்களை குறித்து திட்டமாக விசாரிக்க தொடங்கினா சகோதரில் நீங்களும் கூட திட்டமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் அஸ்தி வாரம் வீக்கு உங்கள் பில்டிங் ஸ்டாகின்ற மாதிரியான ஒரு கிறிஸ்தவத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க ரொம்ப கேவலமான ஒரு காரியம் இந்த மதவாதிகள் இந்த மத துரோகிகள் இந்த மத எதிரிகள் மத வியாபாரிகள் பரிசு குறித்து பொய்யாக தகவல் கொடுக்கிறவர்கள் இப்போ இந்த கிறிஸ்து பிறப்பு என்பதை ஒரு வியாபாரமாகவும் விழாவாகவும் விக்ர வழிபாடாகவும் மாற்றி விட்டார்கள் இந்த பூசலிலே சிக்கிவிட்டது கிறிஸ்தவ மார்க்கம் புதிய ஏற்பாட்டில் சொல்லாத எல்லா கதைகளையும் உள்ள கொண்டாந்து வச்சிட்டாங்க எங்கிருந்து முளைச்சானோ தெரியல இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா எங்கிருந்து முளைச்சதோ தெரியல இந்த கிறிஸ்துமஸ் மார்க்கம் எங்கிருந்து முளைச்சதோ தெரியல இந்த விஸ்கி போன்ற எல்லா பானங்களும் கூத்துகளும் கலியாட்டங்களும் வேஷ்டி தனங்களும் விபச்சாரங்களும் விக்கிரக வழிபாடுகளும் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை விக்கிரகங்களுக்கு வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிற மானங்கட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா வெந்தேகோஸ்தே என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் பரிசுத்தாவை நம்புகிறோம் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு தலையை முழுக்க தாழ்த்தி இந்த கிறிஸ்துமஸ் என்ற இந்த விக்கிரக வழிபாட்டில் விழுந்திருக்கிறத உங்களால் யாராலையும் மறுக்க முடியாது உண்மைதானே சௌரலே கவனிங்க ஐந்தாவது வசனம் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரே தூரில் இருந்து யூதயா நாட்டில் இருந்து உள்ள பெத்லேகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் கடவுள் எப்படி வழிநடத்துகிறார்னு பாருங்கள் தேவன் தமது குமாரனை இவ்வுலகத்தில் அனுப்பினார் எப்படி அனுப்பினார் எந்த காலத்தில் அனுப்பினார் அப்பொழுது என்ன தேதி என்ன காலகட்டம் எல்லாம் கவனிக்கணும் நீங்கள் இல்லையா மீகா ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவது பக்கம் எப்ரத்தா எனப்பட்ட பெத்லேகேமே நீ யூதையாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் கவனியுங்கள் பேரால் அடிக்கோடு இஸ்ரவேலை இஸ்ரே வேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இந்த இடத்துல பெத்திரேகமுக்கு பழைய பெயர் வந்து எப்புறத்தா பிறகு அது பெத்திரேகம் என்று அழைக்கப்பட்டது இந்த ஊரில் இருந்து தான் இஸ்ரே வேலை ஆளப்போகிறவர் புறப்பட போகிறார் வரப்போகிறார் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா இயேசு கிறிஸ்து கரெக்டாக சரியாக எப்பத்தாய் என்று அழைக்கப்படுகிற பெத்லே கேமில் தான் பிறக்கணும் அவர் பிறக்கணுன்றது தீர்க்க தரிசனம் அது எப்படி நிறைவேறுதுன்னா ரோம பேரரசன் அகஸ்துராயன் உலக குடிமதிப்பு எழுதும்படி சட்டம் கொண்டு வருகிறான் உலகம் முழுதுக்கும் அன்றைக்கு சிரியா நாட்டில் தேசாதிபதியாக சிறவணியஸ் இருக்கிறார் நல்லா கவனிச்சிங்க எந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா மக்களும் அவங்கவுங்க கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது சரியாக யோசிப்போம் மரியாதும் கர்ப்பவதியாகிய அவள் அங்கே பெத்திலேகம் வந்து சேர்றாங்க அதாவது சென்சஸ் ஸ்டார்ட்ஸ் குடிமதிப்பு எழுதப்பட ஆரம்பிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நடக்குதுன்னு வச்சுங்க இன்னைக்கு தான் ஏசனாது பிறக்கிறார் எக்ஸாக்டா பாருங்கள் தொடர்ந்து படிப்போம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கையில் பேனாக இருக்குமானால் அந்த வசனத்தை முதல்ல அப்படியே சுழிடுங்க அவ்விடத்திலே இந்த இடத்துல அவ்விடத்தில்னா எங்க எந்த இடத்துல பெத்திலே கேமில் அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது இயேசு பிறக்கப் போகிறார் அவர் பனிக்கூடம் உடைந்து அவருடைய கர்ப்பத்தின் வழியாக வெளியே அவர் வரும் அந்த வேலை உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதும் காலத்தின் துவக்கமாக இருக்கிறது தட் வாஸ் த டே எப்படி நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சாயங்காலம் எட்டு மணிக்கு பிரதமர் அனௌன்ஸ் பண்ணுறார் ஐநூறு ஆயிரம் இனி செல்லாது அந்த மாதிரி அந்த வேலை சரியாக இருக்கிறது அன்றைக்கு அவருக்கு பிரசவமாகிறார் ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்துருப்பீங்க இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏழாம் வசனம் பாருங்கள் அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினான் ஏழாவது வசனம் இந்த முதல் ஏழு வசனத்தில் நிறைய சத்தியங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கவனத்தை கவர்கிறது ரொம்ப நாளாக ஏன் கிறிஸ்து சத்திரத்தில் பிறந்தார் ஏன் முன்னணையில் கடத்தப்பட்டார் அந்த காலத்தில் சத்திரம் என்பது தினமும் வாடகைக்கு விடப்படுகிற ஒரு இடம் வழி ஒரு இடம் இந்த காலத்தில் ஓட்டலு லாட்ஜு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா மோட்டல் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த காலத்தில் ஒரு பெரிய வீடு அதற்குள்ளே பலர் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு உணவு கிடைக்கும் அவங்க ஏறி வந்த மிருகங்கள் வெளியே கட்டப்படும் அதற்கு வைக்கோல் தண்ணீர்லாம் கிடைக்கும் முன்னணை ஆங்கிலத்தில் மேஞ்சர் என்று சொல்றாங்க சின்ன கேள்வி சொந்த ஊர் பெத்லகேம் ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் வேற இடம் தான் அவருக்கு வந்து உடனே வந்த உடனே தன்னுடைய வீட்டுக்குள்ள போக முடியல ஆகவே தற்காலிகமாக தங்குவதற்காக ஒரு சத்திரத்துக்கு போகிறார் ஆனால் அந்த சத்திரத்தில் இடம் இல்லை சத்திரத்தில் இடம் இல்லை ஏன் இடம் இல்லை சகோதரிகளை ஒரு விழா நடக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒரு பண்டிகை நடக்குதுன்னு வைப்போம் இப்போ திருவண்ணாமலையில் ஏதோ ஒன்று நடக்குது நீங்கள் அந்த ஊரில் போனீங்கன்னா லாட்ஜில் இடமே இருக்காது ஏன் விழா அங்கே சாதாரணமாக இருக்கிறவர்களை விட பத்து மடங்கு அதிகமான ஜனங்கள் வந்துடுவாங்க இந்த குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக அவங்கவுங்க சொந்த கிராமத்துக்கும் ஊர்களுக்கும் போன போது அங்கே ஊரில் ஜனங்கள் நிரம்பி வழிகிறாங்க அதனால்தான் சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை புரியுதுங்களா இப்போது சவு இந்த ஏழு வசனங்கள் நாம் படிக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது இயேசு என்றைக்கு பிறந்தார் என்று சொன்னால் முதலாவது குடிமதிப்பு எழுதப்பட்ட அன்று இயேசு பிறந்தார் புரிஞ்சுதுங்களா இப்போது இரண்டாவது அதிகாரம் பதினோரா வசனம் பாருங்கள் தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை எவ்விதமாக குறிப்பிடுகிறார்கள் என்று இன்று கத்ராகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவிதன் ஊரில் பிறந்திருக்கிறார் இந்த இடத்துல இன்று என்ற ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்கலாம் டு திஸ் டே இந்த இடத்துல இன்று என்று பேசப்படுவது அந்த குடிமதிப்பு எழுதப்பட்ட அன்று சகோதரியில் இந்த நாளை வைத்து தான் கிறிஸ்தவம் வந்து உலகம் முழுவதுக்கும் ஒரு புது செய்தியை சொல்லுது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இந்த வார்த்தையை இந்த காலகட்டத்தை பிரித்து பார்க்கிற ஒரு விஷயத்தை கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பின்பற்றுறாங்களா எல்லா இருக்கிற மனிதர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க எல்லா விஞ்ஞானிகளும் தங்களுடைய கால அட்டவணையில் இதை பயன்படுத்துகிறாங்க எல்லா அறிவாளிகளும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்போது கிமு கிபியை பயன்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவன் இயேசுநாதர் பிறந்த தேதி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய தலையெழுத்து அடுத்தது இருபத்தஞ்சாம் தேதினு இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் அவர் பெரிய அறிவாளின்றது இல்லை அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் இருபத்தஞ்சுன்றது கிடையாதுன்னு ஆனால் அவர் வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஒன்றாம் தேதியாக இருக்கலாம் அப்படியான ஏன் இருபத்தஞ்சுன்னு வச்சாங்க அது நமக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் காலத்தை நாம் கடந்து போய் பார்ப்போமானால் அதாவது காலம் நேரம் இவைகளை புதிய காலண்டர்களாக கிர்கேரியன் போலன்ற அரசர்களுடைய காலத்தில் கேலண்டர்கள் புதுப்பிக்கப்பட்டது அப்பொழுது அவங்க காலத்தை பின்னோக்கி தள்ளி ஒரு ஏழு நாள் தள்ளி அதாவது அந்த ஒன்றாம் தேதியே இருபத்தஞ்சாந்தேதியாக நினச்சி பார்க்குறாங்க அது அவங்களுடைய இஷ்டம் என்னுடைய நம்பிக்கை அவர் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தார் ஒன்றாம் தேதி பிறந்தார் அதில் என்னுடைய பிரச்சனை என்னுடைய நம்பிக்கை என்னென்னா அவர் பிறந்த போது அது ஒரு ஜீரோ ஏன்னா இயேசு கிறிஸு பிறப்பதற்கு முன் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் அப்படி உலகம் ஒரு டைம் லைனை வரைஞ்சிருக்கு ஆக பிறப்பதற்கு முன்னா பிறக்கலன்னு அர்த்தம் பிறப்புக்கு பின்னால் பிறந்துட்டார்னு அர்த்தம் ஆக நடுவில் தான் அவர் பிறந்திருக்கார் சகோதரில் நீங்கள் எத்தனை முறை இந்த வசந்த வாசாலும் சப்ஜெக்ட் ஒன்று தான் ரோமாபுரி பேரரசன் உலகளாவிய கட்டளையை கொடுக்குறான் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் அன்றைக்கு யூதயாவுக்கு பக்கத்தில் இருந்த மாபெரும் தேசம் சிரியா தேசம் அங்கே சிரியானியஸ் என்ற தேசாதிபதி இருக்கான் விளங்கிங்க மூன்றாவது ஏன் ஏசோப்பும் மரியாள் கர்ப்பவதியாகவும் வெத்திரேகமுக்கு போகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் போனால் தான் அவங்க அந்த சென்சஸ்குள்ள வர முடியும் ஆக சென்சஸ் எழுதப்படுகிற அன்றைக்கு இயேசு பிறக்கிறார் அதனால தான் உலகம் வந்து கிமு என்றும் கிபி என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரிகளே கிறிஸ்துமஸ் என்பது புதிய ஏற்பாட்டு வார்த்தை அல்ல ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய மாபெரும் செய்தி மகிழ்ச்சியின் செய்தி ரட்சிப்பின் செய்தி மகத்துவத்தின் செய்தி மகிமையின் செய்தி ஏசு பிறந்தார் என்ற அந்த ஒரு வார்த்தை வானத்தில் இருக்கிற தேவ தூதர்களே உலகத்திற்கு கீழே இறங்கி வர செய்தது அவர்கள் ஏகமாய் பாடினார்கள் உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிவையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னாங்க க்ளோரி டு காட் பீஸ் ஆன் எர்த் குட்வில் ஆன் எவ்ரி மேன் என்று சொன்னாங்க இட்ஸ் அ கிரேட் ஜாய் ஒரு மிகுந்த சந்தோஷம் சகோதரே இப்படிப்பட்ட ஒரு ஆளுகையின் கீழே நீங்கள் வாழத்தக்கதாக உங்களை ஆசிர்வதித்து இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன் கத்ராகி ஏசு கிருஷ்ண கிருவையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம் பரிசுத்தம் பிள்ளையங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட நற்செய்தியை எங்களுக்கு என்று ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசுத்தும் புள்ளையங்கள் பிதாவே ஆமேன் கற்றாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே திருமறை நேர நேர்களுக்கு காலை வணக்கம் என்ன நேர்களே இயேசு கிறிஸ்துனுடைய மானுர பிறப்பை பற்றி செய்தியாக நீங்கள் படித்து கொண்டு வருகிறீர்கள் உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் முதலாம் குடிமதிப்பு எப்பொழுது எழுதப்பட்டது வசன குறிப்போடு சரியான பதிலை உடனே எழுதுங்கள் முதலாம் குடிமதிப்பு எப்பொழுது எழுதப்பட்டது கேள்வி புரிந்து கொண்டீர்களா சரியான பதிலை உடனே எழுதுங்கள் நல்ல பரிசுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது தேவ கிருவையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசியின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு கத்தாவே தேவர்களில் உமகோபாலவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமகோபாலவர் யார் உமகோபாலவர் யார் உமக்கு உமக்குவைய வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவையார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவையார்